நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமேன். மோசே மறித்த பிறகு இஸ்ரேலர்களை வழி நடத்தி செல்லும் யோசுவாவோடே தேவன் பேசினதான வார்த்தை தான் இந்த வசனம். யோசுவா ஒரு யுத்த வீரன், தேவ ஊழியன், சகல ஞானத்திலும் தேறியிருந்தவன். மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் இஸ்ரேலர்களுக்கு ஏன் பலிக்கவில்லை? 70 வருட பாபிலோனியர்களிடம் அடிமையாக இருந்தார்களே. ஆம், வாக்குத்தத்தங்கள் பலிக்க வேண்டுமானால் நிபந்தனைகளையும் தேவன் தந்துள்ளார். யோசுவா 1:7-8 வசனங்களில் உள்ளபடி நியாயப்பிரமாணத்தின்படி வழிவிலகாமல் அப்படியே நடக்க வேண்டும், மற்றும் இருதய பலகையில் எழுதி வைக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஒரு நடந்த சம்பவம். ஒருமுறை சாது சுந்தர சிங் ட்ரெயினில் பயணம் செல்லும் பொழுது எதிரில் ஒரு மந்திரவாதி அவரது மந்திரத்தை எப்படியாவது செலுத்தி மந்திரத்தின் மூலம் இவரை மடக்கிவிட பல மந்திரங்கள் செய்து பலிக்கவில்லை. பின்பு சாது சுந்தரசிங்கிடம் உங்கள் கையில் உள்ள பைபிளை கீழே வைத்து விட சொன்னார். சாது சுந்தரசிங்க ஐயாவும் கீழே வைத்ததும் அவருடைய அநேக மந்திரமும் மறுபடியும் கடைசியில் பலிக்காமல் தோல்வியை தான் ஒப்புக்கொண்டான் அந்த மந்திரவாதி. சாது சுந்தர சிங்கிடம் சொன்னது, நீங்கள் பைபிளை கீழே வைத்து விட்டீர்கள், ஆனாலும் உங்கள் இருதய பலகைக்குள் பரிசுத்த வேத வார்த்தைகள் அதை மறைத்து வைத்து விட்டீர்கள் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று நமக்கு பரிசுத்த வேத வசனங்களை தொடர்ச்சியாக 5 வசனம் மனப்பாடமாக சொல்ல முடியுமா? நம் பிள்ளைகள் சொல்ல முடியுமா? யோசுவாவிடம் தேவன் சொன்னது, இவைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. மற்றும் இவ்வாகவும் 6:6, இன்று நான் கட்டளையிடுகிற தேவ வார்த்தைகளை உன் இருதயத்திற்குள் இருக்க கடவுது. படிப்பதை விட மனப்பாடமாக அநேக வசனங்களை இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். இறைமியா 15:16 உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்கிறான் தீர்க்கதரிசி. பரிசுத்த வேதத்தில் ஏற்பட்டுள்ள அநேக ஆசீர்வாத வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்களுக்கு முன்னும் பின்னும் சில நிபந்தனைகளும் உண்டு. நிபந்தனைகளின்படி நடக்காவிட்டால் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் பலிக்கவே பலிக்காது. ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் பலிக்கவில்லை என்று புலம்பி தேவனிடம் கேள்வி கேட்டு பழக வேண்டாம். நிபந்தனைகளின்படி நடந்தாலே ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமேன். காட் பிளஸ் யூ.